போன பகுதியில் சேரர்களின் படை நகர்வை அறிய சென்ற எயினியும் நெடுமனும் தோகை நாய்களால் தாக்கப்பட்டாங்க. அதன் பிறகு அந்த அரிய வகை விலங்கினத்தை அழிக்க தேக்கன் தலைமையில் வீரர்கள் பல முயற்சிகள் செய்தாங்க. இன்னைக்கு வட்டாற்றில் திரும்பிய சோழப்படை என்ன ஆச்சு, அதனால எவ்வையூருக்கு ஏதாவது பாதிப்பு நேர்ந்ததான்னு பார்க்கலாம். வட்டாற்றில் யானைகளை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தான் அரிஞ்சயன். அவன்தான் யானைப்படையின் தளபதி. இந்த படையெடுப்பே யானைப்படையை மையப்படுத்தியதுதான். பல்லாயிரம் வீரர்கள் உடன் வந்தாலும் அவர்களை யானைகளுக்கு இணை சொல்ல முடியாது. காடு யானைகளின் களம். அடற்காட்டில் பழக்கப்படுத்தப்பட்ட போர் யானைகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரும்படைக்கு சமம். 10 யானைகளை இணைத்து ஒரு வகைமையாகவும், 10 வகைமைகளை இணைத்து ஒரு தொகையாகவும் பிரித்திருந்தனர். யானையின் மீது இருப்பவன் பாகன், வகைமையின் பொறுப்பாளன் வாகையன், தொகைகளின் பொறுப்பாளன் தலகர்த்தன். இந்த 5 தலகர்த்தர்களும் யானைப்படை தளபதி அரிஞ்சயனுக்கு கட்டுப்பட்டவர்கள். 5 தொகைகளை போதிய இடைவெளியில் தனித்தனியாக வருவது போல முன்னடத்தி கொண்டிருந்தான் அரிஞ்சயன். இதே போன்று காலாட்படையும் எண்ணிக்கை வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது. காலாட்படையின் தளபதி கிளாநடிவானவன். படையின் வலிமை எண்ணிக்கையிலன்று, அதன் கட்டுக்கோப்பான செயல்பாட்டில்தான் இருக்கிறது. வலிமையான தாக்குதலை முறையற்று நடத்துவதை விட எளிய தாக்குதலை முறையான ஒழுங்கோடு நடத்துவதே எதிரிகளை வீழ்த்தும் என்பதை ஒவ்வொரு வீரனையும் உணரச் செய்தவன். நெடுங்காடர்கள் தம்முடைய 3 பிரிவுகளுக்கும் தனித்தனி தலைமையை கொண்டிருந்தனர். 3 பொது தலைவனாக துணங்கன் இருந்தான். இந்த பெரும் படையெடுப்புக்கு சோழ நாட்டின் தலைமை தளபதி உரையன்தான் தலைமையேற்பதாக இருந்தது. ஆனால் பெருஞ்செல்வத்தை நோக்கிய படையெடுப்பால் தானே தலைமையேற்றான் செங்கனச்சோழன். நெடுங்காடர்களின் திறமை கண்டு வியக்காதவர்கள் எவரும் இருக்க முடியாது. காட்டில் அவர்களை வீழ்த்தவோ வெல்லவோ முடியாது என்பதை உறுதியாக நம்பிய பிறகே செங்கனச்சோழன் போரில் பங்கெடுக்க முடிவு செய்தான். பேரரசரே நேரில் ஈடுபடும் போரில் படை வீரர்கள் பல மடங்கு ஆற்றலுடன் செயல்படுவார்கள். வெற்றி பற்றிய எண்ணம் உச்சம் கொண்டிருக்கும். வீரர்களின் மனோபலத்தை பல மடங்கு அது உயர்த்தியிருக்கும். அது மட்டுமன்று, பெருஞ்செல்வத்தை கைப்பற்ற நடக்கும் போர் என்பதால் வீரர்களுக்கும் அதில் பங்குண்டு. எனவே களைப்பின்றி முன்னேறுவர். வட்டாற்றில் திரும்பிய சிறிது நேரத்திலேயே வேந்தனின் அருகில் வந்த தளபதி உரையன் சொன்னான், வேற்று நாட்டு எல்லைக்குள் நுழைந்த இத்தனை நாட்களாகியும் எந்தவித தாக்குதலும் நடக்கவில்லை என்பது பலருக்கும் வியப்பாகவே இருக்கிறது. பரம்பின் வீரர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பேதுமில்லை. நமது படையின் வலிமை கண்டு மிரண்டு போயிருப்பர் என்று வீரர்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்றான் உரையன். குதிரையில் பயணித்தபடியே உரையனின் சொல் கேட்டு மகிழ்ந்தான் வேந்தன். சிறிது நேரத்திற்கு பிறகு நெடுங்காடர்களின் தலைவன் துணங்கனை அழைத்து வரச் சொன்னான். துணங்கன் விரைந்து வந்து சேர்ந்தான். குதிரையை விட்டு கீழிறங்கி வேந்தனை வணங்கினான். எதிரிகளை பற்றி என்ன நினைக்கிறாய் என பேச்சை தொடங்கினான் செங்கனச்சோழன். குதிரையை பிடித்து கொண்டு நடந்தபடியே சொன்னான், அவர்கள் நம்மை பல நாட்களாக பின்தொடர்ந்து வருகிறார்கள். இயல்பான குரலில் துணங்கன் சொன்னது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எந்த திசையில் என வேகமாக கேட்டான் உரையன். ஆற்றின் 2 கரைகளிலும், 10 உயரத்துக்கு மேல். எவ்வளவு உயரத்தில் வந்தால் என்ன, மேலே இருந்து தாக்குபவர்களின் ஆயுதங்கள் 2 வேகம் கொள்ளும் என்றுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதைவிட வேகமாக நம் எரிபொறிகள் ஆயுதங்களை மேல் நோக்கி வீசக்கூடியவை என்பது அவர்களுக்கு தெரியாதே என்றான் உரையன். செங்கனச்சோழன் துணங்கனை பார்த்தபடி கேட்டான், எத்தனை பேர் இருக்கிறார்கள்? களையும் பறவைகள் வெகு தொலைவு செல்வதில்லை. அருகில் இருக்கும் மரங்களிலேயே உட்கார்ந்து விடுகின்றன. எனவே எண்ணிக்கை சில 100களாகத்தான் இருக்கும். எதிரிகளின் படை நகர்வை பறவைகளை வைத்தே கணிக்கிறான் என அறிந்தபடி அவர்களின் திட்டம் என்னவாக இருக்கும் என கருதுகிறாய் என கேட்டான். முடிவெடுக்க முடியாத குழப்பமாக இருக்கும். ஏன்? இந்த பாதையை எப்படி தெரிவு செய்தார்கள்? எதை நோக்கி போகிறார்கள்? இந்த கொடுங்கோடையிலும் இவ்வளவு பெரும்படைக்கு எப்படி நீராதாரத்தை உருவாக்குகிறார்கள் என எல்லாமே அவர்களுக்கு விடையில்லாத கேள்விகள்தான். விடையில்லாத கேள்விகளோடு போரிடுபவனுக்கு உள்வலிமை இருக்காது. பாரி மிகச்சிறந்த வீரன். எனவே இந்த கேள்விகளுக்கு விடை கண்டறியாமல் தாக்குதலை தொடங்க மாட்டான். ஒரு கணம் திகைத்து போனான் செங்கனச்சோழன். 1000 படை வீரர்களோடு பரம்புக்குள் இத்தனை நாட்களாக ஊடுருவி வந்துவிட்ட நிலையிலும் தன் தளபதி ஒருவன் பாரியின் வீரத்தை வியந்து பேசுவது அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் நெடுங்காடனை தன் சொந்த தளபதி போல அணுகிவிட முடியாது. எனவே உணர்வை வெளிக்காட்டாமல் கேட்டான், நீ பாரியை பார்த்திருக்கிறாயா?
அருகில் பார்த்ததில்லை, மிக தொலைவில் பார்த்திருக்கிறேன். எப்போது? இன்று. செங்கனச்சோழன் கடிவாளத்தை இழுத்து நிறுத்தினான். குதிரை கனைத்து நின்றது. காலையிலிருந்து இங்கேதானே இருந்தாய்? அவனை எங்கே பார்த்தாய்? சற்றே சிரித்தான் துணங்கன். நான் மேல்காடன் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். உரையன் விரைந்து கேட்டான், 10 பனை உயரத்தை நம் எரிபொறிகளால் துல்லியமாக தாக்க முடியும். அவன் எந்த திசையில் வருகிறான்? உடனடியாக சொல். துணங்கன் சொன்னான், 10 பனை உயரத்தில் வருவது அவன் படைகள் மட்டும்தான். அவன் வருவதோ மலையின் உச்சி முகட்டில். செங்கனச்சோழனும் உரையனும் சட்டென மலைமுகட்டை அண்ணாந்து பார்த்தனர். கதிரவன் ஒளி மேல் விளிம்பில் பட்டு தெரித்து கொண்டிருந்தது. கூசிய கண்களை சிமிட்டியபடி கேட்டனர், அங்கு வருவதை இங்கிருந்து பார்த்தாயா? ஆம் என தலையசைத்தான் துணங்கன். அவன் பாரி என்று எப்படி முடிவு செய்தாய்? இவ்வளவு பெரும்படையை முழுமையாக பார்க்கவும் கணிக்கவும் ஒருவன் எந்த உயரத்தை தேர்வு செய்கிறான் என்பதை வைத்தே சொல்லிவிடலாம் அவன் யாராக இருக்குமென. 4 நாட்களாக அவன் மேலும் செல்லாமல் கீழும் இறங்காமல் ஒரே மட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறான். 4 நாட்களாக பார்க்கிறாயா? ஆம், அதனால்தான் இன்று முடிவுக்கு வந்தேன் அவன் பாரியாகத்தான் இருக்குமென்று. சோழப்படை காலையில் வட்டாற்றில் திரும்பியவுடன் இடப்புறமிருந்த பிட்டனும் வலப்புறமிருந்த இரவாதனும் மிகவும் மகிழ்ந்தனர். எவ்வியூர் நோக்கி வந்தவர்கள் திசையறியாமல் மாறிவிட்டனர் என்ற முடிவுக்கு போயினர். அது மட்டுமன்று, வட்டாறு பெரும்பாறை அடுக்குகளை அடிநிலமாக கொண்டது. எனவே இவர்களால் அதிக தொலைவு செல்ல முடியாது. நீராதாரம் இல்லாமல் படை தவித்து அலையும் நிலை ஏற்படும். அதுவே நமக்கு தாக்குதலுக்கான சரியான நேரமாக இருக்கும். அதற்காகவே பாரி காத்திருக்கிறான் என நினைத்தனர் அவர்கள். ஆனால் எதிரிகளின் படை வட்டாற்றில் திரும்பியதும் பாரியின் குழப்பம் மேலும் அதிகமானது. எதிரிகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர்? இந்த கேள்விக்கு கிடைக்கும் விடை பாரியை உள்ளுக்குள் உலுக்குவதாக இருந்தது. சோழப்படை வட்டாற்றில் திரும்பிய கணத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி பாரியின் மனத்திலிருந்து இன்னும் முதிரவில்லை. இதுவரை உருவாகாத புதிய கேள்விகள் மேலெழும்பியபடி இருந்தன. முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் திணறடித்தது. சோழன் எவ்வியூரை நோக்கி வரும் பாதை தெரியாமல்தான் எழுவ நாட்டிலிருந்து வட்டாற்றில் திரும்பி பயணிக்கிறான் என பிட்டன் உறுதியாக சொல்கிறான். ஆனால் பாரி அந்த கூற்றினை ஏற்கவில்லை. மூலப்படை வருவதற்கு முன்னர் தூசிப்படையினர் தெளிவான அறிதலோடு அந்த பக்கம் திரும்பி சென்றதை வீரர்கள் உறுதிப்படுத்தினர். வட்டாற்றின் வழித்தடத்தை அறிந்து போகிற ஒருவனை எளிதாக நினைத்துவிட முடியாது. எழுவ நாட்டிலிருந்து வட்டாற்றின் கரையில் 8 நாள் பயண தொலைவில் சிறுகானம் இருக்கிறது. அதன் மறுபுறத்தில்தான் உப்பரை அமைந்துள்ளது. பாலி நகருக்கான அடையாளம் உப்பரையிலிருந்துதான் தொடங்குகிறது. ஆனால் இவையெல்லாம் வெளியுலகத்தை சேர்ந்த யாரும் எந்த வகையிலும் அறிந்திட முடியாத ஒன்று. எனவே இவற்றை அறிந்துதான் சோழன் படை நடத்தி கொண்டிருக்கிறான் என்று நம்ப முடியவில்லை. அதே நேரத்தில் அவன் மிக தெளிவாக எழுவ நாட்டிலிருந்து வட்டாற்றில் திரும்பியதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. படை வட்டாற்றில் திரும்பிய முதல் நாள் இரவு பாரியின் மனதில் எண்ணிலடங்காத கேள்விகள் உதித்த வண்ணம் இருந்தன. கோடையின் வெக்கையை பாறைகள் இரவெல்லாம் உமிழ்ந்தன. அவனது உடலில் வியர்வை அடங்கவே இல்லை. உள்ளுக்குள் எண்ணங்கள் கொப்பளித்தபடியே இருந்தன. பின்னிரவில் பிட்டனிருந்த இடம் நோக்கி கீழிறங்கினான் பாரி. மற்ற குதிரை வீரர்களை முகட்டின் மீதே பயணிக்க சொல்லிவிட்டு 2 வீரர்களோடு கீழிறங்கினான். அதிகாலை பொழுது விடிகையில் பிட்டனின் படையணிக்குள் வந்து நின்றான் பாரி. எதிர்பாராமல் பாரி வந்து நிற்பது தாக்குதலை தொடங்குவதற்காகத்தான் என நினைத்த பிட்டன் அதற்கான வேலையை தொடங்க ஆயத்தமானான். ஆனால் பாரியோ, நான் அதற்காக வரவில்லை, எதிரியை அருகிலிருந்து பார்த்தறியவே வந்தேன் என்றான். நாம் தாக்குவதற்காக காலம் தாழ்த்தக்கூடாது என வாதிட்டான் பிட்டன். அவனது எண்ணங்களை தெரிந்து கொண்ட பாரி உத்தரவேதும் கொடுக்கவில்லை. நகர்ந்து கொண்டிருக்கும் எதிரிகளின் படையணி நோக்கி கீழிறங்கிக் கொண்டிருந்தான். அன்றைய நாள் முழுவதும் எவ்வளவு நெருக்கமாக போக முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக நின்று ஆற்றில் நகரும் படையின் தன்மையை கவனித்தான். ஆற்றின் நடுப்பகுதி முழுவதும் வேந்தனின் ஒழுங்கமைக்கப்பட்ட படையணி வந்தது. ஆனால் ஆற்றின் ஓரத்தில் வந்து கொண்டிருப்பவர்கள் வேந்தர்களின் படையணியைச் சேர்ந்தவர்கள் இல்லை. அவர்கள் மலை மக்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் யார் இவர்கள் என்பதுதான் விளங்கவில்லை. ஆழ்ந்த சிந்தனையின் வழியே அன்றைய நாள் முழுவதும் நடந்து கொண்டிருந்தான் பாரி. பொழுது மங்கியவுடன் மீண்டும் முகடு நோக்கி மேலேறத் தொடங்கினான். அப்பொழுதும் பிட்டன் வாதிட்டான், வட்டாற்றில் ஊற்று நீர் மிக குறைவு. அவர்கள் நேற்று தங்கியிருந்த இடத்தில் தோண்டப்பட்ட கிணறுகளில் போதுமான நீர் இல்லாததால் கிணறுகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியுள்ளனர். எழுவ நாற்றில் 4 கிணறுகளை வெட்டியவர்கள் நேற்று 10க்கும் மேற்பட்ட கிணறுகளை வெட்டியுள்ளனர்.
தோண்டப்படும் கிணறுகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். அவ்வளவு எண்ணிக்கையில் தோண்டினாலும் இந்த பெரும்படைக்கு தேவையான நீரினை இவர்களால் கண்டறிய முடியாது. யானைகளுக்கும் போதுமான நீர் கிடைத்திருக்காது. இன்று இரவு நிலைமை இன்னும் மோசமாகும். நாளை அனைவரிடமும் முழுமையான சோர்விருக்கும். நாம் தாக்குதலை தொடுக்க நாளை இரவு மிக பொருத்தமானது என்றான் பிட்டன். பாரி மறுமொழி ஏதும் சொல்லவில்லை. அமைதியின் மூலமே மறுப்பினை சொல்லிவிட்டு மேல் நோக்கி நடக்கத் தொடங்கினான். எதிரிப்படையின் ஓரப்பகுதியில் வரும் மலையின மக்களின் உடல் அமைப்பினை பற்றியே மீண்டும் மீண்டும் சிந்தித்தபடி வந்தான் பாரி. அவர்கள் பச்சை மலை தொடர் பகுதியை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படியென்றால் யார் அவர்கள் என்று எண்ணியபடியே இருந்தான். முள்ளூர் பெரியவர் சொன்ன குறிப்புகள் நினைவுக்கு வந்தன. இரவாதன் சொன்ன அத்தனை செய்திகளையும் சிந்தித்து பார்த்தான். உதிரன் பதற்றத்தோடு எவ்வியூர் வந்ததை யோசித்தான். சட்டென அங்கவை சொன்னதாக உதிரன் சொன்ன சொல் நினைவுக்கு வந்தது. அவர்கள் காதின் மேல் மடல்களில் மூன்று துளையிட்டிருந்தனர். மனதுக்குள் மின்னலின் ஒளி பாய்ச்சுவது போல இருந்தது அந்த செய்தி. எவ்வளவு முக்கியமான குறிப்பினை அங்கவை சொல்லியுள்ளாள்! மரத்தின் மீதிருந்து பார்த்ததால் கீழே செல்பவர்களின் காது மடல்களை துல்லியமாக பார்க்க முடிந்துள்ளது. நாம் மிகவும் தொலைவிலிருந்து பார்த்ததால் அதனை பார்க்க முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த பாரியின் மனதில் எதிரிப்படையில் வந்து கொண்டிருப்பது யாரென பிடிபடத் தொடங்கியது. காது மடல்களில் மேல்நிலையில் மூன்று துளைகளை இடுபவர்கள் மேல்காடர்கள் என்றும், கீழ்த்தசையில் இரு துளைகளை இடுபவர்கள் கீழ்காடர்கள் என்றும், காதின் நடுநரம்பினை ஒட்டி பெரிய துளையினை இடுபவர்கள் குறுங்காடர்கள் என்றும் கேள்விப்பட்டுள்ளான். நெடுங்காடர்களை இதுவரை பாரி நேரில் பார்த்ததில்லை. ஆனால் அவர்களை பற்றிய எண்ணற்ற கதைகளை வேளிர்குளம் அறியும். அவை அனைத்தும் கடகடவென நினைவுக்கு வந்தன. வேளிர்குளம் நெருப்பினை அறியவும் வளர்த்தெடுக்கவும் கட்டுப்படுத்தவும் ஆற்றல் கொண்டதைப் போல நீரினை பற்றிய பேரறிவு கொண்டவர்கள் காடர்கள் என்பது நினைவுக்கு வந்தது. மண்ணுக்குள் இருக்கும் கடுநீரை எப்படி துல்லியமாக அவர்கள் கண்டறிந்தார்கள் என முள்ளூர் பெரியவர் அன்று எழுப்பிய கேள்விக்கு இன்று விடை கிடைத்தது. நீரும் நெருப்பும் போல, கிழக்கும் மேற்கும் போல, இயற்கையின் ஆதி ஆற்றலை வெளிப்படுத்தும் இரண்டு குடிகள்தான் வேளிர்களும் காடர்களும். இவர்களுக்குள் எதிரெதிர் நிலை கொண்ட முரண்கள் ஆதியிலிருந்தே உருவாகிவிட்டன. வேளிரோடு பகைமை கொண்டு பழிதீர்க்க எண்ணற்ற சடங்குகளை காடர்கள் நடத்துவார்கள் என்பது பாரி அறிந்ததே. காடர்களின் கண்ணில் படாமல் எப்படி அங்கவை தப்பினாள் என்பது இப்பொழுதுதான் பெரு வியப்பாக இருந்தது. அவர்களின் கண்ணில் பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய கொடூரம் நிகழ்ந்திருக்கும் என நினைத்தபடி விரைவாக நடந்தான் பாரி. சிறுவயதில் காடறியும் பயணத்தின் போது வடதிசை ஊரொன்றின் கிழவன் சொன்ன சொல் நினைவுக்கு வந்தது. காடர்களும் கருநொச்சியும் இருக்கும் வரை எந்த புதையலையும் மறைக்க முடியாது. அது நினைவுக்கு வந்த மறுகணம் குலநாகினியின் வாக்கும் நினைவுக்கு வந்தது. பரம்பு மக்கள் இருக்கும் வரை பாலி நகரை எவனும் நெருங்க முடியாது. சொற்களின் நினைவுக்குள்ளிருந்து மீண்டு வெளிவந்தான் பாரி. அவனது மனத்திலிருந்த கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைத்தது. சோழன் காடர்கள் மூலம் பாலிநகர் பற்றிய குறிப்பினை அறிந்துள்ளான். இப்பொழுது அதனை நோக்கியே அவன் போய்க் கொண்டிருக்கிறான். கீழ்காடர்களே நீர் சுரப்பை கண்டறிந்து கிணற்றினை உருவாக்கியுள்ளனர். படையின் இருபுறங்களிலும் நெடுங்காடர்கள் அணிவகுத்து வருகின்றனர். குறுங்காடர்கள் கொடும் நச்சு பூச்சிகளை கையாள தெரிந்தவர்கள். நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த பெரும் படையை எளிதில் அழிக்க முடியாது. ஏனென்றால் நெடுங்காடர்கள் அடர் மரக் கொப்புகளை ஒன்றுடன் ஒன்றாக பின்னி தடுப்பரன்களை எளிதாக அமைத்து விடுவர். நாம் வீசும் அம்பும் ஈட்டியும் அந்த தடுப்பரனை துளைத்துக் கொண்டு உள்ளே போவது மிக கடினம். நெடுங்காடர்கள் இருக்கும் வரை இந்த படையை பக்கவாட்டிலிருந்து தாக்கி அழிக்க முடியாது. பிட்டன் மிகவும் அவசரப்படுகிறான். இரவாதனோ நாள்தோறும் உத்தரவு கேட்டு குறிப்புகள் அனுப்புகிறான். நீர் ஆதாரம் உருவாக்கப் போகும் சிக்கல் என்னவென்பதை நம்மால் எளிதில் முடிவு செய்ய முடியாது. சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று எண்ணியபடி உச்சி முகட்டினை அடைந்தான் பாரி. சோழப்படை வட்டாற்றில் திரும்பிய ஆறாம் நாள் பொழுது நண்பகலை கடந்தது. கதிரவனின் சூடு உச்சங்கொண்டிருந்தது. நெடுங்காடர்களின் தளபதி துணங்கன் யானைப்படையின் நடுப்பகுதியில் இருக்கும் வேந்தரை காண வந்திருந்தான். யானையின் மீதிருந்த அம்பாரியில் அமர்ந்து வந்தான் செங்கனச்சோழன். அருகில் குதிரையின் மீது வந்து கொண்டிருந்தான் உரையன். துணங்கன் வந்துள்ள செய்தியை வேந்தனுக்கு திரை விளக்காமல் அறிவித்தான் மெய்க்காப்பாளன். சிறிது நேரத்தில் திரையை விளக்கினான் செங்கனச்சோழன். துணங்கன் முறைப்படியான மரியாதையை தெரிவிக்க குதிரையிலிருந்து கீழிறங்கி நின்று கொண்டிருந்தான். அம்பாரியிலிருந்து எட்டி பார்த்தபடி அதனை ஏற்ற வேந்தன் என்ன செய்தி என கேட்டான். துணங்கன் பதில் சொல்லும் முன்பு அவனை குதிரையின் மீது ஏறும்படி கையசைத்தான் வேந்தன். துணங்கன் குதிரையின் மீதேறி பேசும் பொழுது அதனை யானையின் மீதிருந்து கேட்க வசதியாக இருந்தது.
ஆனால் இந்த செயல் வேந்தன் களைத்து போயுள்ளான் என்பதன் அடையாளமாகவே துணங்கனுக்கு தோன்றியது. அவன் சொன்னான், இந்த ஆற்றில் நீராதாரம் நாம் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக இருக்கிறது. என்ன செய்யலாம்? பரம்பின் மிக கடுமையான பகுதியை நாம் கடந்து விட்டோம். அவர்களின் மிகப்பெரிய ஊர்கள் இருப்பதெல்லாம் எழுவநாற்றின் பகுதியில்தான். இனி பேராபத்து ஏதுமில்லை. எனவே நாம் படையை கையாள்வதில் சில முடிவுகள் எடுக்க வேண்டும். என்ன முடிவெடுக்க வேண்டும்? யானைப்படையின் ஒரு பகுதியையும் காலாட்படையின் ஒரு பகுதியையும் ஒரு நாள் இடைவெளியில் பின்தொடர்வதைப் போல ஏற்பாடுகள் செய்யலாம். அதன் மூலம் நீராதாரத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும். படையும் தெளிச்சு கொண்டு முன்னேறும். நம்முடைய தாக்குதல் திறன் எந்த கட்டத்திலும் குறையாது என்றான் துணங்கன். சற்றே பதறிய உரையன், இல்லை, அப்படி செய்வதன் மூலம் நமது ஆற்றலை நாமே பிரித்தவர்களாகி விடுவோம். எதிரி தாக்குதல் தொடுக்க வசதியாகிவிடும் என்றான். துணங்கன் சொன்னான், அப்படி செய்யவில்லை என்றால் நாளையே வீரர்கள் சிலர் மயங்கி விழ நேரிடலாம். போதிய நீரின்றி தொடர்ந்து வேலை வாங்கப்படும் யானைகளின் நடத்தை எப்படி இருக்கும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. வீரர்கள் மயங்கி விழ தொடங்கினால் அது போருக்கான மனநிலையை முற்றாக சிதைக்கும் என்றான். பின்னால் வரும் இரண்டாம் நிலைப்படை வலிமை குன்று இருக்குமேயானால் எதிரிகள் அதனை சூழ்ந்து தாக்கி அழிப்பர் என்றான் உரையன். நெடுங்காடர்கள் இருக்கும் வரை மலை மேலிருந்து அவர்கள் எரியும் ஈட்டியும் அம்பும் எந்த பாதிப்பினையும் ஏற்படுத்தாது. இந்த பகுதியெல்லாம் அடர்காடுகள். ஆற்றங்கரையோரத்தில் இருக்கும் மரத்தொகுதிகளை ஒரு பொழுதுக்குள் பின்னல் வலையாக மாற்றிவிட முடியும். எண்ணிலடங்காத மூங்கில் மரங்கள் ஆற்றோரம் இருக்கின்றன. எந்த கவலையும் நமக்கில்லை என்றான் துணங்கன். சிறிது நேரம் சிந்தித்த செங்கன சோழன், இரு தொகுதி யானைகளையும் 1000 வீரர்களையும் இன்று இரவு இங்கேயே தங்க வையுங்கள். முன்னணிப்படை வழக்கம் போல காலையில் புறப்படட்டும். இரண்டாம் நிலைப்படை ஒரு நாள் இடைவெளியில் நம்மை பின்தொடரட்டும். அவசர தேவை என்றால் கூட ஒரு நாள் நடை தொலைவை எளிதில் வந்தடைந்து விடலாம் என்றான். இருவரும் ஏற்றுக்கொள்ளும் பதிலாக இருந்தது. ஆனாலும் துணங்கனுக்கு ஐயம் இருக்கத்தான் செய்தது. இரு தொகுதி என்றால் 200 யானைகள்தான். மீதமுள்ள 300 யானைகளுக்கு நீர் கிடைப்பது கடினம். எனவே சமமாக பிரிப்பதே சிறந்தது என தோன்றியது. ஆனால் இதற்கு மேல் வேந்தனிடம் பேசுவது முறையல்ல என்று தோன்றியதால் துணங்கன் அமைதி காத்தான். ஆனால் உரையன் சொன்னான், பின்னணி படையின் பாதுகாப்புக்கு நாம் கூடுதல் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மிகச்சிறந்த தளபதிகளை அங்கு நியமிப்போம் என்றான் வேந்தன். சரி என தலையாட்டினான் உரையன். இரண்டாம் நிலைப்படையில் யானைப்படைக்கு கச்சனையும் காலாட்படைக்கு ஆழி மார்பனையும் தளபதியாக்கி உத்தரவிட்டான். நெடுங்காடர்களுக்கு யாரை தளபதியாக்கலாம் என்று துணங்கனை பார்த்து கேட்டான் சிங்கன சோழன். துணங்கன் சொன்னான், முன்னால் செல்கிறவர்களுக்கு பின்னால் வரும் படையின் மீது ஐயமோ கவனமோ சிறிதும் இருக்கக்கூடாது. அந்த அளவு அது வலுமிக்க படையாக அறியப்பட வேண்டும். எனவே இரண்டாம் நிலை படைக்கு நானே தளபதியாக நிற்கிறேன். முன்னணி படையின் நெடுங்காடர்களுக்கு சிவியன் தளபதியாக இருக்கட்டும் என்றான் துணங்கன். நெடுங்காடர்கள் சோழர்களுக்காக இந்த போரில் பங்கெடுக்கவில்லை. வேளிர்கள் மீது தங்களுக்குள்ள பகையின் காரணமாகவே பங்கெடுக்கின்றனர் என்பதை எத்தனையோ முறை உணர்ந்த செங்கன சோழன் இப்பொழுதும் அதனையே உணர்ந்தான். நீரை மையமாக வைத்து சோழப்படை 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டுவிட்டது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாரி சோழர்களை எப்படி விரட்டி அடிக்கப் போறாருன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.